வாழைப்பூவினுடைய மருத்துவ குணங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாதுங்க, அந்தளவுக்கு அற்புதம், அதிசயம், அபூர்வம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தான் இந்த வாழைப்பூ. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வயிற்றுவலி, உதிரப்போக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த வாழைப்பூ. மருந்தால் நீங்கள் குணப்படுத்துறத விட இந்த மாதிரி வாழைப்பூவை நீங்கள் பயன்படுத்துனீங்க, உணவில் உட்கொண்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் காலத்தில் இருக்க பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுவும் தெளிவாக உங்களுக்கு வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். வித்தியாசமான ஒரு ரெசிபி வாழைப்பூ கோலா. அந்த கோலாவினுடைய ரெசிபியும் பார்க்க போகிறோம். செட்டிநாடு பகுதியில் ரொம்ப ஃபேமஸான வாழைப்பூ கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை பார்த்துருக்கோம், உசிலி பார்த்துருக்கோம், பொரியல் பார்த்துருக்கோம், கூட்டு குழம்புன்னு நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வாழைப்பூ கோலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எளிமையாக பண்ணிடலாம். சுவையானது, கசப்பே தெரியாது, துவர்ப்பு இருக்கணும். பட் அந்த துவர்ப்பு கூட அப்படியே சட்டிலாக இருக்க மாதிரி ஒரு சுவையான வாழைப்பூ கோலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியினோட முடிவில் ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்கேன். வாழைப்பூவினுடைய மருத்துவ குணம் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன், பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வாழைப்பூ எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மேலே உள்ள அந்த சிவப்பாக இருக்கிற இதழ்களை அப்படியே எடுத்துகிட்டு தேவையான அளவு வாழைப்பூ மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கோலாவுக்கு நான் பாதிப்பூ அளவுக்கு, மீடியம் சைஸ் பூ தான், அதில் பாதிப்பூ அளவுக்கு எடுத்துடுறேன். இந்த இதழ்களை எடுத்துகிட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா அதை நல்லா பிரித்து பார்க்கணும். அந்த பூவினுடைய நீங்கள் நல்லா விரித்து பார்த்தீங்கன்னா, அந்த இதழ்கள் மாதிரி இருக்கிறத விரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்ட மாதிரி ஒரு நரம்பு பகுதி மட்டும் தெரியும். அந்த நரம்பு தான் உங்களுக்கு ஜீரணம் ஆகாது. அந்த நரம்பை கண்டிப்பாக எடுத்துடணும். அது வயிற்று வலிக்கும் சிலருக்கெல்லாம், சிலருக்கு ஜீரணமாகாமல் அப்படியே இருக்கும். இந்த பட்டையாக இருக்கிற, வெள்ளையாக இருக்கிற பகுதியும் சிலர் எடுக்கிறாங்க. பட் அது எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஜீரணமாகக்கூடியது தான். நான் அதை வச்சுட்டு உள்ளே இருக்கிற நரம்பு, அந்த கொண்ட மாதிரி இருக்கிற அந்த பகுதி நரம்பு நல்லா திக்காக இருக்கும், அதை மட்டும் எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு எல்லா பூவையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நரம்பு மாதிரி இருக்கும், மேலே கொண்ட மாதிரி இருக்கும், அது மட்டும் திக்காக இருக்கும். அதை எடுத்துட்டேன், எல்லா பூவிலையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா நரம்பும் தனியாக எடுத்து தூர போட்டுடலாம். பாதிப்பூ எடுத்துட்டேன், மீதமாக இந்த இருக்கிறத வந்து கூட்டு பண்ணிக்கலாம், தோட்டல் பண்ணிக்கலாம், குழம்பு கூட பண்ணலாம். மீன் குழம்பு மாதிரி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது உள்ள பகுதியை அப்படியே வச்சுட்டு வெளிப்பகுதி மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் இதை அடுத்த நாள் சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாளே சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதான் ரெசிபிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைச்சிடும் மிக்சியில். அதனால 4-5 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு 1 heaped teaspoon அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு நல்லாயிருக்கும், இதுக்கு சுவை அதிகமாக இருக்கும். ஜீரகம் 1 1/4 teaspoon, 1/4 teaspoon அளவுக்கு மிளகு, ஜீரணத்துக்கு நல்லது. இது எல்லாத்தையும் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இதை நல்லா ஊறிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னால் மிக்சியில் முதல்ல இதை சேர்த்து அரைச்சிடலாம். அந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடும், அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்காது, வடையில் சுவை மணமும் அதிகமாக இருக்கும். இதை தனியாக ஊற வச்சுட்டு துவரம்பருப்பு 1/2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். 60 கிராம் கிட்டத்தட்ட 1/60 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பினுடைய சுவையை விட பூவினுடைய சுவை அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பூவுக்கு 1/2 அழாக்கு சரியாக இருக்கும். இது 1/2 அழாக்கு துவரம்பருப்பு, கால் அதிலேயே பாதி, அதாவது 1/4 அழாக்கு 30 கிராம்ஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன். மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு தனியாக ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வாழைப்பூ சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் முதல் நாளே. அந்த வாழைப்பூ எடுத்து நல்லா அடுக்கிக்கோங்க. ஒரே மாதிரி அடுக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வாழை தண்டு நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஸ்கொயராக வர மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பொரியல் பார்க்கறதுக்கும் நல்லா உதிரூதிராக நல்லா வரும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ வந்து கருக்காமல் இருக்கணும், அதே மாதிரி நிறம் மாறாமல் இருக்கணும், துவர்ப்பு சத்து அது எல்லாமே வந்து அதே ரீகெயின் ஆகணும். சாப்பிடும்போது கசக்கவும் கூடாது இல்லையா, அதுக்காக வேண்டி அந்த துவர்ப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக
இந்த வாழைப்பூவை கட் பண்ணின உடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. மோர் சேர்த்து பண்ணும்போது வாழைப்பூ கருக்காது, துவர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது பேலன்ஸ்ட் ஆயிரும். இதுக்காக தான் இந்த மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணின வாழைப்பூவை உடனே சேர்த்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மோர் கலந்த தண்ணியில் போடும்போது நிறம் மாறாது. நான் ஏற்கனவே வாழைத்தண்டுக்கும் இதே மாதிரி சொல்லியிருக்கேன், வாழைப்பூவும் அதே மாதிரி தான். துவர்ப்புத்தன்மை உள்ளது, நிறம் மாறுறது, கட் பண்ணோட நிறம் மாறுறது எல்லாமே இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வாழைப்பூ கட் பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் வெங்காயம் கொஞ்சம் அதிகம் சேர்க்குறேன், இது கொஞ்சம் நல்லா இனிப்பு சுவை இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச பருப்பும் இப்போ நல்லா ஊறிடுச்சு. முதல்ல நம்ம மிளகாய், சோம்பு, சீரகம் ஊற வச்சோம் இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் முதல்ல இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைச்சிக்கோங்க, தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதிர உதிராக இருந்ததுன்னா நல்லா பொரியல் மாதிரி வரும். கோழா வந்து கிண்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா உதிர உதிராக வரும். நல்லா உருட்டி பார்த்துட்டு இப்படி இது பண்ணிங்கன்னா நல்லா உதிர உதிராக வர அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்ததுன்னா கிண்டுறது ரொம்ப ஈஸி, கோழா கிண்டுறது. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், உளுத்தம் பருப்பு சேர்த்து விட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மோர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டே எடுத்து அதில் சேர்த்துருங்க. மோர் இல்லாமல் வாழைப்பூவை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா எண்ணெயில் நிதானமாக வதக்கணும். இதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த வாழைப்பூவினுடைய கசப்புத்தன்மை, அதாவது துவர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இந்த சுவை துவர்ப்பு அதிகம் இருக்கிறதுனாலேயே நிறைய பேர் வாழைப்பூ சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், துவர்ப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்க்கும்போது நிறம் மாறாமல் நல்லா கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும். மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நிதானமான தீயில் நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வந்துடும், பூ இதிலேயே பாதி வந்துடும். அப்போ நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தோரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதில் கொண்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. முதல்ல இது பூவோடு சேர்ந்து வர அளவுக்கு கலந்துருங்க. பூவும் பருப்பும் ஒன்றா சேரணும், நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு வேகிறதுக்கு இந்த தண்ணி பத்தாது இல்லையா, அதனால் 1/4 கப் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதில் அப்படியே ஊற்றிருக்கேன். 1/4 கப்பு பத்தாது, 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கொல கொலன்னு பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திறந்து அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்லா உதிர உதிராக வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. 1-2 தடவை அளவுக்கு திறந்து திறந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிக எண்ணெய் தேவையில்லை, நான் நான்ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால அதிக எண்ணெய் சேர்க்கலை. உங்களுக்கு எண்ணெய் சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல சேர்த்த எண்ணெயிலேயே அப்படியே நல்லா மூடி மூடி வச்சு நல்லா கிளறி விட்டு வேக விட்டுட்டேன். மிதமான தீயில் வெந்து நல்லா சாஃப்டாக மணமாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இந்த சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வாழைப்பூ கோலா செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி வாழைப்பூ கோலா, ரசம் சாதம், வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெந்தய குழம்புன்னு ஒன்று ஆச்சரியப்படாதீங்க. அதோட ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. மாதவிடாய் காலத்தில் உதிரப்போக்கு வயிற்று வலிக்கு இந்த வாழைப்பூவை கொஞ்சம் எடுத்துகிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிருங்க. 1-2 அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதுல 1-2 அப்படி அரைச்சிட்டு அது நல்லா பிழிஞ்சிங்கன்னா, நல்லா கையில் சேர்த்து பிடிச்சிட்டு பிழிஞ்சிங்கன்னா, தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. முழுமையாக வாழைப்பூவினுடைய சாறு மட்டும் இந்த வாழைப்பூ சமையலில் பயன்படுத்திக்கலாம். இது பிழிஞ்ச எடுத்துட்டிங்கன்னா இந்த சாறு மட்டும் கிடைக்கும். இந்த சாறு அப்படியே நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு அதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மோர் கலந்துக்கோங்க. இந்த அளவு சாறு இருந்தாவே போதுமானது, 1/4 டம்ளர் அளவுக்கு கிடைக்கும். இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மோர் கலந்துக்கோங்க. கலந்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் உங்களுக்கு சுவை நல்லாயிருக்கும், அதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்க்காமல் குடித்தாலும் பெட்டர். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுங்க. அற்புதமான ஒரு மருத்துவம் தான் இது.
இது சுவையும் நல்லாயிருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா வெறும் வயத்தில் இதை வந்து உட்கொண்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.